விஷுவல் 360 உங்கள் விஜே பாடம் இருக்குது. இப்போ இந்த வீடியோ விஷுவல்லேருந்து லைட்டிங் செட்லேருந்து எல்லாம் நல்லாயிருக்கும்னு சொன்னீங்க. அது கிரெடிட் கோஸ் டு கருப்புசாமி, என்னோட பிரதர் தான், அவர் மியூசிக் படிச்சுட்ருக்காரு சொல்லிட்டு அவர் அவருக்கு டைம் கேப்பில் போய் நம்ம வீடியோலாம் எடுத்துகிட்ருக்குது. இந்த வீடியோ எப்பவுமே ரெகுலராக ஒரு மாதிரி வராது, எப்பயாச்சும் டைம் மாறுறதெல்லாம் நல்லாயிருக்கும். தேங்க்யூ சொல்லிவிட்டு இப்போ ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமான டாபிக் பற்றி பேச போகிறேன். 90 kids மேரேஜ் லைஃப், 2K kids மேரேஜ், மேரேஜ்னால் என்ன, அதை பற்றி தான் பேச போகிறேன். ஏன் எல்லோரும் மேரேஜ் பண்ணுறாங்க, மேரேஜுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய்க்கு பின் தாரையும்பாங்க. அப்படின்னா என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தாய் நம்மளுக்கு வந்து எப்படி பாசமாகவும் அன்பாகவும் இருப்பாங்க, ஆனால் அதை தாண்டி அவங்க தாய்ங்கிறது கொஞ்ச நாள் கூட தான் நம்ம கூட வருவாங்க. அதுக்கப்புறம் யார் வருவா? தாய்க்கு பின் தாரை. தாரை மீன்ஸ் மனைவி. மனைவி தான் அந்த அன்பையும் அந்த இதுவும் ஓவர் கம் பண்ண முடியாது, பட் அதை கம்பேரிட்டிவ் பண்ணலாம். அதுக்காக தான் கல்யாணம் பண்ணுறது, ஒய்ஃபுங்கிற விஷயத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. இதை ஏன் அவங்களுக்கு சொல்கிறேன்னா, இன்றைக்கி 90 kids 2K kids எல்லோரும் வந்து அந்த 90 kids கல்யாணம் ஆகலை, அது கொஞ்சம் லேட் ஆகிட்டுருக்கு. 2K kids பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காங்க, டக்குன்னு கல்யாணம் பண்ணுறாங்க. அந்த குறிப்பிட்ட வயசில் குறிப்பிட்ட இதில் ஏஜில் கல்யாணம் பண்ணுங்கிறாங்க. அது முக்கிய காரணம் வந்து கல்யாணங்கிற விஷயம் வந்து அதான் தாய்க்கு பின் தாரை, அம்மாவுக்கு அடுத்தது மனைவி தான் சொல்லுவாங்க. ஏன்னா இன்றைக்கி சொந்தக்காரங்களாம் ஸ்டெப்பினி மாரி தான் அவங்களாம், அவங்க ஆகணும்பாங்க, பிரச்சனைனா ஓடிடுவாங்க, யாரும் வரமாட்டாங்க கூட. கடைசி வரைக்கும் உங்களுக்கு வர்றது தாய்க்கு அடுத்தது மனைவி தான். அதனால தான் எல்லோரும் வந்து கல்யாணம் பண்ணுங்கிறாங்க. கல்யாணங்கிறது ஒரு ஆர்ட் பீஸுங்க, வடிவில் சொல்கிற மாதிரி ஆர்ட் பீஸா அப்படிம்பாங்க. ஹார்ட் பீஸ் மீன்ஸ் ஒரு எமோஷ்னல் பாண்டிங் கனெக்டிவிட்டி ஃபார் த ஒய்ஃபுங்கிற அந்த விஷயத்துக்கு அழகாக இருக்குது. இப்போ உள்ள காலையில் டைவர்ஸ் பண்ணுறாங்க, அதை பற்றி நான் சொல்ல வரும்ல. டைவர்ஸ் பண்ணாமல் லைஃப்பை வந்து பேலன்ஸ் பண்ணி போகணும். ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ரெண்டு பேரும் பேலன்ஸ் பண்ணி போய் கடைசி வரைக்கும் நல்ல ஒரு குரோத் ஆனால் தான் அது நல்ல ஒரு குடும்பம். ஏன்னா அதுக்கு முன்னாடி காலகட்டத்திலாம் மனைவி ஏஜ் சொன்னாங்கன்னா, ஹஸ்பண்ட் ஏஜ் சொன்னாங்கன்னா மனைவி கோச்சிக்க மாட்டாங்க. இப்போ அப்படி இல்லை, ஏன்னா இப்போ எஜுகேஷன் இஸ் அ மோஸ்ட் பவர்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா எல்லோரும் படிச்சிருக்கோம், அதனால சமூக நீதியை பல விஷயங்கள் இருக்குது, அது சமூக நல்லது தான். சமநிலையும் வரக்குள்ளே ஏய் நீ இல்லை நான் இல்லை போடான்னு சொல்லிட்டு போயிடறாங்க. அப்படிலாம் இல்லாமல் அட்ஜஸ்ட் பண்ணி அன்பு கலந்த ஒரு விஷயத்தை வந்து போகணும் தான் என்னோடய ஆசை. அதனால தான் அந்த கல்யாணங்கிற விஷயத்தை வந்து எல்லோரும் பண்ணுங்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்குலாம் கல்யாணம் நடக்கும், 90 kids மட்டும் கவலைப்படாதீங்க. நடந்தாலும் லேட்டாக நடந்தாலும் நல்லது நடக்கும் சொல்லிவிட்டு இந்த வீடியோட உங்கள் வீடியோ உங்கள் விஜய் பழமுட்டாட்டா பேசிக்கிட்டு